நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் வி காட். திரு ஜென்ரா, என்ன நடக்கிறது திமுக விசிக இடையே? திமுக விசிக இடையில ஒன்றுமே நடக்கவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கூட்டணிக்குள்ள ஒரு ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட் வரும்போது 1958 நாங்கள் அந்த ஊரில் போட்ட அந்த மாநாட்டில் இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம், இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களோ சொல்வதைப் போல 99 இதை கொள்கையாக ஏற்றிருக்கிறோம், இதை நாங்கள் முழங்கி இருக்கிறோம், 99 முழங்கி இருக்கிறோம்னு தான் 2 நாட்களுக்கு முன்னால திருமாவளவன் பேசியிருக்கிறாரே தவிர, திருமாவளவன் ஃப்ரெஷ்ஷா அதை வந்து ஒரு கோரிக்கையாக 2 நாட்களுக்கு முன்னால பேசவில்லை அப்படிங்கிறதுல இருந்து இந்த உரையாடல் தொடங்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 99 இருக்கக்கூடிய அடிப்படையாக 21 பேசல, 21 பேசல, 2021 பேசல. கரெக்டு. அதாவது எல்லா அடிப்படை கொள்கைகளையும் எல்லா கட்சிகளும் 24 மணி நேரமும் 365 நாட்களும் பேசிக்கொண்டு இருப்பதில்லை. ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்துல பேசுறாங்க. இவங்க 99 இந்த முழக்கத்தை பேசினார்கள், ரைட்டு. 2001 பேசினாங்களா? கலைஞரோட கூட்டணிக்கு போகும்போது சட்டப்பேரவை தேர்தலில் பேசினாங்களா? பேசல. அதுக்கப்புறம் 2006 ஜெயலலிதாவோட போகும்போது பேசினாங்களா? பேசல. 2009 பேசினா, சாரி, 2011 பேசினாங்களா? பேசல. 2016 மீண்டும் பேசினார்கள், மக்கள் நல கூட்டணி உருவானது என்ன விளைவு என்பதை எல்லாரும் பார்த்தோம். அதுக்கு பிறகு அவங்க பேசல திரும்ப. அதாவது அடிப்படை கொள்கைகளை எப்போதும் முன்நிபந்தனையாகவோ தினந்தோறும் முழங்கி கொண்டோ இருக்க வேண்டிய தேவை இல்லை என்பதை திருமாவளவன் நன்றாக அறிந்திருக்கிறார். இப்படி பார்க்கலாமா? அதை இப்படி பார்க்கலாமா? இப்படி பார்க்கலாமா? அதன்னு பாருங்க, 99 பேசினாங்க, 2001 பேசல, 2006 பேசல, 11 பேசல, 16 பேசுறாங்க, மக்கள் நல கூட்டணி பேசுறாங்க, 2021 பேசல, 2024 பேசுறாங்க. பேசாம இருக்கிறதுக்கு ஒரு அரசியல், பேசினதுக்கு ஒரு அரசியல். பேசாம இருந்த காலத்துல நடந்த அரசியல் சூழல் வேறு, பேசும்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேறு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அத இல்ல, இப்போ அதை பேசலன்னு சொல்றேன். 2006 எங்களுக்கு வேண்டும் என்று நெகோசியேட் பண்ணாங்க. 2016 நெகோசியேட் பண்ணாங்க. இப்ப நெகோசியேட் பண்ற இடத்துக்கே வரல. அவங்க 99 நாங்க அந்த கொள்கை முழக்கத்தை வச்சிருக்கிறோம், சாதி ஒழிப்பை கொள்கை முழக்கமாக வைத்திருக்கிறோம், மாநில சுயாட்சியை கொள்கை முழக்கமாக வைத்திருக்கிறோம், தமிழ் தேசியத்தை கொள்கை முழக்கமாக வைத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அது அவ்வளவு விஷயங்களையும் அன்றாட நிகழ்வுகள்ல நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும், தினந்தோறும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்ங்கிற கட்டாயம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அது போக 2016 அனுபவத்தையே வச்சுட்டு அதற்கு பிறகுதான் கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் முடிவு பண்றதாக இருந்தால், இன்றைய அரசியல் சூழலை, இன்றைய அரசியல் உத்திகளை விடுதலை சிறுத்தைகள் தீர்மானிக்கும் என்றால் 2016 அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அனுபவம். 2016 மக்கள் நல கூட்டணியால் திமுக ஆட்சிக்கு வரும் வாய்ப்பை இழந்தது. அதனுடைய விளைவாக அந்த 5 ஆண்டுகளும் 2016 2021 மறைமுகமாக வேறு அதிகாரங்கள் தமிழ்நாட்டில் செலுத்துவதற்கான ஒரு சூழல் உருவானது. மீண்டும் அப்படி ஒரு சூழலை 2026 தமிழ்நாட்டுக்கு நேர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். அதனால அவங்க அந்த மாதிரி முழக்கத்தை 2026 முன் நிபந்தனையாக வைக்க போவதே இல்லை அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே, திமுக பெருந்தன்மையோட இருக்கணும். சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அங்கீகாரம் மாதிரி இங்க தமிழ்நாட்டில் கட்சிகள் கொடுக்கணும் அப்படின்லாம் பேச தொடங்கியிருக்கிறாங்க. திரு சீமான் அதெல்லாம் வலியுறுத்துறாரு. நடைமுறைக்கு வராதுன்னா நாம பேசுறது ஒரு வெறும் கேம்பெயின் வேல்யூவாக, ஒரு விழுமியம் மக்களிடத்துல போய் சேருவதற்காக நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம்னு தானே ஆகும். அதை தாண்டி அதுல வேற என்ன இருக்கு? நீங்க அதுக்கு எதுக்கு சந்திரபாபு நாயுடுவையும் பவன் கல்யாணையும் தான் அவர் எடுத்துக்காட்டாக சொல்வாரா? 77 2011 ஆட்சியை இழக்கும் வரைக்கும் தாங்களுக்கு பெரும்பான்மை வந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடது முன்னணியில இருக்கக்கூடிய மீதி 3 கட்சிகளுக்கும் ஆட்சியில பங்கு கொடுத்துட்டு தான் இருந்தது.
அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாலும் சமீபத்தில் நடந்த உதாரணம்ங்கிறதுனால அதை உடனடியாக நினைவு கூற வசதியா இருக்குமே அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருக்கலாமா? சரி, நம்புறேன். சிலருக்கு சிலருடைய செய்கைகள் தான் நினைவுக்கு வருது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா கூட அப்படின்னு புரிந்து கொள்கிறேன். சிலர் என்ன செய்தாலும் அவர்களை எல்லாம் வந்து ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் அதை. அது போக இந்த அனுபவத்தின் அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரி எந்த முயற்சிகளுக்குள்ளும் போக மாட்டாங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன். நீங்க சொல்லும் போது சொன்னீங்க, மற்ற எல்லாருமே எல்லா ஊடகங்கள்லயும் பேசும்போது சொல்றாங்க, ஒரு இடுகையை போட்டார்கள் எக்ஸ் தளத்துல, அதுக்கப்புறம் எடுத்தாங்க, ஒரு இடுகையை திரும்பவும் போட்டாங்க, எடுத்தாங்க, அதுக்கப்புறம் போட்டாங்கன்னு சொல்றாங்க. இது அவ்வளவுத்தையும் சொல்லிட்டு கூட்டணியில ஏதாவது குழப்பமானு கேக்குறாங்க. ஆக்சுவலா அதை பார்த்தா என்ன தோணுது, என்ன கேள்வியை ஊடகங்கள் முன் வச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்க வந்து கட்சிக்குள்ள எதையும் குழப்பமானு தான் கேட்டிருக்கணும், கூட்டணிக்குள்ள குழப்பமானு கேட்டிருக்கவே கூடாது. அட்மினுக்கும் தலைவருக்கும் இடையில ஏதாவது, தலைமை குழுவுக்கும் அட்மினுக்கும் ஏதாவது இடைவெளி இருக்குதா, ஏன் இது திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னு அப்படித்தான் கேட்டிருக்க முடியும், வேற எப்படியும் கேட்க முடியாது. கூட்டணிக்குள்ளன்னு கொண்டு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. கூட்டணிக்கும் திருமாவளவனுக்கும் ஒருவேளை காலையில ஏதாவது முரண்பாடுகள் இருந்திருக்கலாம் போல இருக்கு, சாயங்காலத்துக்குள்ள அது செட்டில் ஒன்னு ஆயிடுச்சு, திரும்ப அந்த பதிவு வந்துருச்சு. சரி, திரும்ப பதிவு வந்திருக்குல்ல, அப்போ கட்சிக்குள்ள நண்பர் சிந்தனை செல்வன் மன்னிக்கணும், உட்கட்சி விவகாரங்களை நான் எங்கேயும் பேசுறதே இல்லை. இப்பவும் உட்கட்சி விவகாரமானு எனக்கு தெரியாது. அந்த நிகழ்வு வந்து ஒரு எண்ணத்தை கொடுக்குது. மாத்தி மாத்தி கட்சிக்குள்ள பேரலா இரண்டு குழுக்கள் ஆபரேட் பண்ணிட்டு இருக்குதோ, அப்பப்போ செல்வாக்கு செலுத்துது ஒன்று, அது மீண்டும் தட்டப்படுது, மீண்டும் செல்வாக்கு செலுத்துது, மீண்டும் தட்டப்படுதோ அப்படிங்கிற சந்தேகத்தை அது விதைக்குதே தவிர கூட்டணிக்குள்ள பிரச்சனைங்கிற எண்ணத்தையே அது ஏற்படுத்தல. ஆனா கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கல் வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதை கூட்டணி சிக்கலாகவே எல்லா இடங்களிலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் வி காட்ஸ்.